கர்த்தருடைய நாமம் மகிமையடைவதாக. லைஃபோட் ஊழியத்தின் சார்பில் நான் உங்களை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன், உங்களுக்காக தொடர்ந்து ஜெபித்து கொண்டிருக்கிறேன். அநேக மக்கள் காரணமில்லாத காயங்களினால், நிந்தைகளினால், அவமானங்களினால் துன்பப்பட்டு கொண்டிருப்பதை ஆண்டவர் எனக்கு வெளிப்படுத்துகிறார். அநேகர் காரணமில்லாத கடன் பாரம், அநேகருக்கு சரீர வியாதிகள், அநேகர் பிறரால் மறக்கப்பட்டு புரிந்து கொள்ளாமல் கஷ்டப்படுகிற அனுபவங்கள், இப்படி பலவிதமான பாடுகளினோடாய் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற அன்பு உள்ளங்களை பார்த்து கர்த்தர் தீர்க்க தரிசனமாக சொல்லுகிறார், நீ துன்பப்படுகிற வேளையில் கண்ணீரின் பள்ளத்தாக்கில் கடந்து போய் கொண்டிருக்கிற எல்லா நிமிடங்களிலும் நான் உன்னோடு கூடவே இருக்கிறேன். உலகத்தின் முடிவு பரியந்தமும் சகல நாட்களிலும் உன்னோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் ஒருபோது முன்னை விட்டு விலகவும் இல்லை, உன்னை கைவிடவும் இல்லை. நீ துன்ப நேரத்தில் கூட நீ என்னால் மறக்கப்படவே மாட்டாய். ஆகவே தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்கள் துன்பத்தை பார்த்து துவண்டு போகாதிருங்கள். ஒருமுறை மார்க்கு சுவிசேஷம் 4:35 வசனங்களை பார்க்கும் பொழுது சீசர்களை பார்த்து ஆண்டவர் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று சொல்லுகிறார். சீசர்களும் இயேசுவும் ஒரே படகில் ஏறினார்கள். இயேசுவோ கப்பலின் பின்னணியத்தில் தூங்கிக் கொண்டிருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அவர் சுகமாக தூங்குகிறார். அப்பொழுது புயல் வேகமாய் அடிக்கிறது. அவர்கள் போய்கொண்டிருந்தால்தான படகு மூழ்கத்தக்கதான புயல். அந்த நேரத்தில் புயலை பார்த்து சீசர்கள் பயப்பட்டார்கள். ஐயோ, நாங்கள் மடிந்து போக, தங்களைத்தான் பார்த்தார்களே ஒழிய தங்களோடு இருக்கிற இயேசுவை குறித்து அவர்கள் அப்போது சிந்திக்காததினால் அவர்களுக்கு பயம் மேற்கொண்டது. இயேசு நம்மோடு கூட இருக்கிறார் என்கிற எண்ணம் இல்லாததினால் பயப்பட்டு அலறி சத்தமிட்டு அழுகுது கூக்குரலிடுகிறார்கள். ஐயரே, நாங்கள் மடிந்து போகிறோம். உங்களுக்கு கவலை இல்லையா? நீங்கள் ஏன் இப்படி தூங்கிட்டு இருக்கீங்க என்று கூட கேட்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் இவர்கள் கண்ணீர் விட்டு கதறி பயப்பட்டு கூப்பிடுவதை பார்த்து எழும்பினார். காற்றையும் கடலையும் அதட்டி அவர்களை பார்த்து ரெண்டு கேள்விகள் கேட்கார். ஏன் பிள்ளைகளே, நான் உங்களோடு கூட தானே இருக்கிறேன், ஏன் இப்படி பயப்பட்டீர்கள்? புயலை பார்த்து ஏன் கலங்கினீர்கள்? ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமற் போய்விட்டது? உங்களோடு கூட இருக்கிற இயேசு விடுவிக்க வல்லவர். துன்பத்தின் வேளையில் அவர் கைவிட்டு விட்டு எங்கேயும் போய்விட மாட்டார். ஏன் நம்பாமற் போனீர்கள் என்று இயேசு அந்த சூழ்நிலையில் அவர்களை பார்த்து கேட்டார். இதை போன்று நம்முடைய வாழ்க்கையிலையும் துன்பங்கள் புயல்கள் ஏற்படும் பொழுது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது இயேசு நம்மோடு கூட இருப்பதை போல தோன்றலாம். துன்பங்களும் துயரங்களும், காரணமில்லாத நிந்தைகள், அவமானங்கள், குறைவுகள், பொருளாதார நெருக்கடி, வியாதி, கைவிடப்படுதல், மற்றவர்களால் மறக்கப்படுதல், நன்மை செய்து நன்றி இல்லாத மனிதர்களினால் நன்மையை பெற்றுக்கொண்டு வருகிறதான போராட்டங்கள், இவைகளை பார்க்கும் பொழுது பயம் ஏற்படத்தான் செய்யும். அநேகருக்கு முதிர் வயதாகும் பொழுது, நான் இதுவரை ஆண்டவரே உமக்கு உத்தமமான ஊழியம் செய்தேன், உத்தமமான விசுவாசியாய் வாழ்ந்தேன், என் எதிர்காலம் எப்படியோ, முதிர்வயதில் என்னை யார் பார்ப்பார்கள், யார் கவனிக்கப் போகிறார்கள் என்கிற பயம் ஏற்படலாம். அநேகருக்கு தன் பிள்ளைகள் ஸ்கூலுக்கு போனால் படிக்க மாட்டேங்கிறாங்க, கீழ்ப்படிய மாட்டேன் என்கிறார்கள், இவர்களுடைய எதிர்காலம் எப்படியாய் மாறுமோ, இயேசு எங்களை கைவிட்டு விட்டாரோ, என் பிள்ளைகளை கைவிட்டு விட்டாரோ, அல்லது கடன் பிரச்சனையில் இயேசு எங்களை எண்ணாமற் போய்விட்டாரோ, கைவிட்டு விட்டாரோ என்கிற பயத்திலால் நிறைந்து அவிசுவாசம் மேற்கொண்டு விசுவாசம் கூட அற்றுப்போன சூழ்நிலையில் கதறிக்கொண்டிருக்கலாம். அப்படிப்பட்ட மக்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உங்களை விட்டு விலகவே மாட்டேன், உங்களை கைவிடவே மாட்டேன். நீங்கள் என்னை மறந்து போய் வேறு வழிகளில் சென்று விட்டாலும் நான் என் பிள்ளைகளாகிய நாமும் சொல்லுகிற உங்களை நீங்கள் என்னால் மறக்கப்படுவதில்லை என்று உங்களுக்கு வாக்கு கொடுத்து உங்களை தேற்றுகிறேன்,
உங்களை பலப்படுத்துகிறேன். இதோ அவிசுவாசம் வேண்டாம், விசுவாசத்தோடு என்னை பின்பற்றுங்கள். அப்பொழுது உங்களுக்கு எந்த துன்பம் ஏற்பட்டு எந்த புயலாக இருக்கட்டும் புயலை பாராதிருங்கள். ஒரு முறை இரவு நேரத்தில் இயேசு கிறிஸ்து கடலில் நடந்து வந்தார். இவர் இயேசு தானா என்று கொஞ்சம் சீசர்கள் கதறுகிறார்கள், ஆவேசப்படுகிறார்கள், பயப்படுகிறார்கள், ஐயோ என்று கதறுகிறார்கள். ஆனால் பேதுரு ஆண்டவர் சொன்னால் பயப்படாதிருங்கள், நான் தான் என்று. இயேசுவே நீரே ஆனால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடத்தில் வருவதற்கு நீர் அருள் செய்யும் என்றார். இயேசு வா என்றார். உடனே பேதுரு இயேசுவை பார்த்து கொஞ்சம் தூரம் நடந்து சென்றார். நடந்த பேதுருக்கு ஒரு பயம் வந்தது, அவிசுவாசம் வந்தது, விசுவாசம் அற்று போயிட்டு உடனே சூழ்நிலையை பார்க்கிறான். புயல் அடிக்கிற கடலை பார்த்து ஐயோ நான் கடல் மீதல்லவா நடக்கிறேன் என்று சொல்லி அப்படியே சூழ்நிலையை பார்த்தபொழுது மூழ்கினான் என்று சொல்லப்படுகிறது. இங்கே நாம் கவனித்தோமானால் தைரியமும் பயமற்ற சூழ்நிலையிலும் விசுவாசத்தோடு ஆண்டவரை நோக்கின பொழுது பேதுரு நடந்தான். அதே பேதுரு தான், அதே கடல் தான், அதே சமயம்தான். சூழ்நிலைகளை பார்த்து பயப்பட்ட பொழுது அதே பேதுரு மூழ்குகிறான். தேவனுடைய பிள்ளைகளே, இந்த காரியங்களிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது அநேகம். இயேசுவை பார்த்து பயமின்றி விசுவாசத்தோடு நடந்தால் சூழ்நிலைகளை மேற்கொண்டு தைரியத்தோடு வெற்றி பெற முடியும், ஜெயம் பெற முடியும், அரிய காரியங்களை செய்ய முடியும், கடல் மீது கூட நடக்க முடியும். ஆனால் பயந்து சூழ்நிலைகளை பார்த்து அவிசுவாசப்பட்டு ஐயப்பட்டு சூழ்நிலைகளை திரும்பி பார்த்தால் சூழ்நிலை உங்களை பயப்படுத்தும், தோல்வியில் நீங்கள் மூழ்கி விடுவீர்கள், ஜெயமற்ற வாழ்க்கையை நடத்துவீர்கள். ஆகவே ஆண்டவரை நோக்கி பாருங்கள். ஆண்டவர் சொல்கிற பயப்படாதிருங்கள், விசுவாசத்தோடு இருங்கள், அழைத்தவர் உண்மையுள்ளவர், நான் உங்கள் வலக்கரத்தை பிடித்திருக்கிற படியால். ஆண்டவர் அடிக்கடி என்னிடத்தில் பிரசங்கிக்கும் பொழுது சொல்லுவார், நீ கரத்தை பிடிக்கவில்லை, பிடிச்சா உனக்கு தேவை வரும்போது என் கையை பிடிப்ப, வேண்டாத நேரத்தில் விட்டுவிட்டு போவே, சந்தோஷம் வரும்பொழுது விட்டு விட்டு போவாய், துன்பம் வரும்பொழுது என்னிடத்தில் நெருங்கி வருவாய். அதனால் என்றும் துன்ப வேளையிலும் சந்தோஷத்திலும் திருப்தியிலும் குறைவிலும் எப்போதும் இரவிலும் பகலிலும் நீ என்னோடு இருக்கும்படிக்கு நானே உன் வலக்கரத்தை பிடித்து தாங்கி கொண்டிருக்கிறேன் என்று கர்த்தர் இப்போது சொல்லுகிறார். கர்த்தரே பிடித்து கொண்டார். ஆகவே ஒரு முறை ஆண்டவரை அறிந்து ரட்சிக்கப்பட்டு பரிசுத்தாவியை பெற்று சபையில் ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளையை எந்த கஷ்டம் பாடுகள் வந்தாலும் ஒரு நாளிலும் கர்த்தரை விட்டு பின்வாங்க நினைக்காதே. நினைத்தால் ஆண்டவர் விடவே மாட்டார், ஏனெனில் அவர் உன் வலக்கரத்தை பிடித்திருக்கிறார், நீ எங்கேயும் போக முடியாது. ஆகவே பயப்படாதபடி விசுவாசத்தோடு என்னை கரம் பிடித்த ஆண்டவர் முடிவு பரியந்த நடத்தி செல்லுவார், என்னை வெட்கத்திற்கு ஒப்பு கொடுக்க மாட்டார். இன்று அனுபவிக்கும் பாடுகள் என்னை மேற்கொள்ள முடியாது. ஆண்டவரே சொல்லுகிறார், உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஜெயித்தவரே உன் கரத்தை பிடித்திருக்கும் பொழுது ஏன் பயம், ஏன் சஞ்சலம், ஏன் கவலை? முற்று முடிய ஜெயங்கொள்ளுகிற தேவனுடைய கரத்தில் உங்களுடைய கரத்தை பிடித்திருக்கிறபடியால் பயப்படாதபடி ஆண்டவருக்காக நான் வாழுவேன், இந்த மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுவிட்டு போக மாட்டேன் என்று உறுதியாயிருங்கள். உறுதியாய் உம்மை பற்றி கொண்டவன் உண்மையே நம்பி இருக்கிறபடியால் நான் அவனை பூரண சமாதானத்துடன் நடத்தி செல்லுவேன் என்று வசனத்தின் மூலமாக தீர்க்க தரிசனமாய் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த துன்பத்தின் வேளையில் கலை பயத்தோடு இருக்கிற என் அன்பு பிள்ளையே, நீ யாரானாலும் சரி, எவ்விதமான பயமானாலும் சரி, பயப்படுத்துகிற சூழ்நிலை ஆனாலும் சரி, கர்த்தரை நோக்கி பார்ப்போமா? இன்றே விசுவாசித்தால் நீ உன் பயத்தை தூக்கி எறிந்துவிட்டு இந்த ஆண்டவரை நம்பினால் வாழ்வு தரும் இயேசு உன்னை இன்று முதல் ஆசீர்வாதத்தோடு நடத்தி சென்று அந்த சோதனைகள் உன்னை மேற்கொள்ளாதபடிக்கு நான் உனக்கு ஜெயம் கொடுப்பேன் என்று தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிறார். கண்கள் அடைத்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பு தகப்பனே, அநேக பாடுகள் துன்பங்கள், எப்படி இந்த பாடுகளிலிருந்து துன்பங்களிலிருந்து நாங்கள் ஜெயம் பெறுவோம் என்று கலங்கி தவித்து இந்த செய்தியை கேட்டு இந்த ஜெபத்தில் பங்கு கொண்டிருக்கிற ஆண்டவரை அன்பு பிள்ளைகளை இப்போதே விடுவிப்பீராக. நானா விதத்திலும் சோதனை வீட்டில் ஹஸ்பண்டினால் பிள்ளையினால் ஆண்டவரே உடன்
ஆண்டவரே, விசுவாசிகளினால சில நெய்பேசினால உறவினர்களினால பாடுபட்டு கலங்கி இருக்கிற ஒரு லீலா என்கிற மகள் இந்த செய்தியை கேட்டு கண்ணீர் வடிக்கிறார். அவளுடைய பயத்திலிருந்து பூரண விடுதலை இப்போதே இயேசு நீர் கட்டளையிடுவீராக. ஆண்டவரே, நொந்த உள்ளத்தோடு என் வேலைகள் எல்லாவற்றிலும் நான் தோல்வி, நான் இனி எப்படி இந்த கஷ்டத்தில் நான் விடுதலை ஆவேன், என் பிள்ளைகள் எதிர்காலம் என்ன, அவர்களுக்கு நான் ஒன்றும் சம்பாதிக்கவில்லையே எனக்கு கவலையோ இருக்கிற ஒரு பாபு என்கிற மகன், உன் கண்ணீரை ஆண்டவர் பார்த்து இப்போது உன் கண்ணீரை துடைத்து பயப்படாதே மகனே, நீ சூழ்நிலையை பாராதே, என்னை பார், நான் உனக்கு விடுதலையை கட்டளையிடுவேன் என்று சொல்லுகிறார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டு கண்ணீரோடு ஒரு நகோமி என்கிற மகள் அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, என் பிள்ளைகளின் நிலை, என் கணவனின் நிலை, என் கடக்காரர்களுடைய மூச்சமான வார்த்தைகள், ஆண்டவரே கெட்ட வார்த்தைகள், நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனோ என்று கலங்கி நிற்கிறாய். ஆண்டவர் சொல்லுகிறார், பயப்படாதே, நான் உனக்கு அற்புதமான விடுதலையை தந்து எல்லா கடனும் மாறி நீ என் சமூகத்தில் சாட்சி சொல்லும்படி நகோமி, நான் உன்னை சீக்கிரத்தில் ஆசீர்வதிக்கப் போகிறேன் என்று கர்த்தர் சொல்லு. அவரை விசுவாசித்து விடு, அப்பொழுது வாழ்வு தரும் இந்த இயேசு உன்னை வாழ வைக்க போகிறார். ஆண்டவரே, விசுவாசத்தோடு இருக்கிற பிள்ளைகளே, உங்களுடைய கண்ணீரை துடைத்துக் கொள்ளுங்கள். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதித்து நலமான பாதையில் உங்களை நடத்தி செல்லுவேன் என்று கர்த்தாவே நீர் சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைகளுக்கு நன்றி. என் அன்பு குழந்தைகளை தொடர்ந்து ஆசீர்வதி நடத்தி செல்லும். கல்வியில், அவர்கள் கைட்டு செய்கிற தொழிலில், இப்போது கஷ்டப்படுகிற இந்த வியாதியில, கடன் பாரத்திலிருந்து பூரண விடுதலை கொடுத்து நினைத்திராத வேளையில ஒரு பெருத்த நன்மையை காணும்படி உயர்த்தி மகிழ்விக்க போகிறேன் என்று சொல்லுகிற தீர்க்க தரிசன வார்த்தைக்கு நன்றி. அப்படியே செய்யும்படி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தீர்க்க தரிசியாகிய நான் அன்பு பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன், வாழ்த்துகிறேன். ஆண்டவரே, அவர்களுக்காக ஜபிக்கிறேன். பிள்ளைகள் மீது மனது இறங்கி அற்புதங்களை செய்து சந்தோஷப்படுத்தியர்களும் குணமாக்கியர்களும் நீண்ட ஆயுளை கொடுத்து மேன்மைப்படுத்தும் இயேசுவின் நாமத்தில் ஆமென், ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, எங்களது லைஃப் போட் மினிஸ்ட்ரீஸ் என்னும் யூடியூப் சேனலில் ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் டாக்டர் செல்வி பாய் அவர்களின் தேவ செய்தியை கேட்டு ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளலாம். இந்த சேனலை லைக், சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யும்படி உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறோம். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.